Hi friends, this is Gowtham Kalidass from Canada. Hi Raana, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கே போயிட்டு இருக்கிற கௌதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என் ஃப்ரெண்டு செல்வாவோட அண்ணாவும் அவங்க அம்மாவும் கனடா சுற்றி பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ அவங்கள கூட்டிகிட்டு போய் டவுன் டவுனை சுற்றி காமிக்கலாம் அப்படின்னு தாங்க போயிட்டுருக்கேன். செல்வாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா நான் கனடா வந்திருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணமே பார்த்தீங்கன்னா செல்வாவும் கூட தான். காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இருந்த சமயத்தில் லஞ்ச் டைமில் எங்கே செல்வா போயிட்டுருக்கேன்னு கேட்டப்போ அண்ணா கனடாவோட ஜாப் வேகன்சி பற்றி பார்க்க போயிட்டுருக்கேண்ணா அப்படின்னா, சரினா அவன் கூட போனேன், துணைக்கு போனவனே கடைசியில் அவன் கனடாவுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு அவன் இந்தியாவிலேயே இருந்துட்டான். கனடாவை பொறுத்தளவுக்கு சம்மரில் தாங்க வெளியே எல்லாருமே சுற்ற ஆரம்பிப்பாங்க, ஏன்னா சம்மரில் தான் கிளைமேட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச டைம் சம்மர்னு சொல்லலாம், ஏன்னா வெளியே பார்க்ஸ் அப்படின்ட்டு எல்லா இடத்துலையும் சுற்றுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பார்த்திங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுலேருந்தே உங்களுக்கு நல்லா தெரியும் எவ்வளோ ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாங்க ஃபவுண்டைன்ஸ்லான்ட்டு. செல்வாவோட பிரதரை பார்த்தீங்கன்னா டைரெக்டாக குடர்ஹாம் பில்டிங்க்கு வர சொல்லிட்டேன். ஆக்சுவலி அது பார்த்தீங்கன்னா கனடாவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூரிஸ்ட் ஸ்ட்ரக்சர். 1892 கட்டினது, நியர்லி 130 இயர்ஸ் ஆச்சுங்க. ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக இருக்குது டூரிஸ்ட்டுக்கு. நிறையா மூவிஸில் இந்த பிளேஸை பார்த்துருப்பீங்க. கனடாவில் எடுக்கிறாங்க அப்படின்னாவே இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபேமஸ் ஸ்பாட்டு. நான் சின்ன வயசுலேருந்து நான் ஒரு இடத்த பார்க்கணும் அப்படின்னு நினச்சது பார்த்திங்கன்னா இந்த பில்டிங். கனடாவில் இவ்வளோ வருஷம் இருந்தாலும் இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ். ஏன்னா இதோட பேக் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும். இது கண்ணாடியா இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதே அப்படியா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு ஃபவுண்டைன் இருக்கும், ஃபுல்லாக பெட்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸ் வச்சு, விதவிதமான டாக்ஸை வச்சு. குழந்தைகளுக்கு ஒரு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கு நார்மலாகவே தண்ணியில் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும், அதுவும் இந்த ஃபவுண்டைன் ஃபுல்லாகவே டாக்ஸோட ஷேப்பில் இருக்கும். பார்த்திங்கனாவே தெரியும் ஒரு குட்டி பையன் எவ்வளோ அழகாக விளையாடிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தண்ணியில் சும்மா கையை வச்சு விளையாடிட்டு இருந்தான் என் பையன் ராணாவும் இதே மாதிரி தான். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த நாய் மேலே ஏறியே உட்காந்துட்டான். என் பையன் ராணா வந்தாலும் இதே மாதிரி தான் இந்த இடத்துல ஆடுவான் அப்படின்னு நினச்சிக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தேன். செல்வாவோட பிரதர் வர்றதுக்கு இன்னொரு 5 மினிட்ஸ் ஆகிடும், அது வரைக்கும் அப்படியே இந்த சின்ன பையன் பண்ணுற அப்படியே சேட்டைகளை ஃபுல்லாக அப்படியே ரசிச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தேன். இந்த பில்டிங் பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இது ஆக்சுவலி கண்ணாடியா அப்படிங்கிற டவுட் எனக்கு ரொம்ப நாளாக இருந்துச்சு. அப்புறம் கிட்டே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இது கிளாஸ் இல்லை, அந்த ஒரு பெயிண்டிங் ஸ்ட்ரக்சரே பார்க்குறதுக்கு அப்படி ஒரு எஃபெக்ட் கொடுக்குது அப்படின்ட்டு. ஏதோ கிராஃபிக்ஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு மூவியில் பார்க்க, பஞ்சதந்திரம் மூவியில் அந்த என்னோடு காதல் என்று பேச வைத்தது நீ அப்படிங்கிற ஒரு சாங்கில் பார்த்திங்கன்னா இந்த லொக்கேஷனை அழகாக காமிச்சிருப்பாங்க. கனடாவை பற்றி ஒரே லைனில் சொல்லணும் அப்படின்னிங்கன்னா 4 மாதம் ஸ்னோ, 8 மாதம் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ட்டு ஒரே வார்த்தையில் சொல்லிடலாம். ஏன்னா 8 மாதம் ஃபுல்லாகவே கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும், 4 மாதம் ஃபுல்லாகவே ஸ்னோவாக இருக்கும். எப்படி இருக்கீங்க? சூப்பராக, நல்லா இருக்கீங்க? அப்படியே அவரை கூட்டிகிட்டு அப்படியே அந்த பில்டிங்கை சுற்றி அப்படியே நடக்க ஆரம்பித்தோம். இந்த பில்டிங்கை பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் இருக்கிற ஃப்ளாட்ரான் பில்டிங்கோட கம்பேர் பண்ணுவாங்க, ஏன்னா அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் 3 கார்னர்ஸோட. பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். 5 மாடி கட்டடம், 130 வருஷம் ஆச்சு, ஆனாலும் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு அதே ஒரு பொலிவோட அழகாக இருக்கும். ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ரெட் பிரிக்ஸால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. 130 வருஷத்துக்கு முன்னாடியே எவ்வளோ அழகாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதுவும் பின்னாடி இருக்கிற ஃபவுண்டைன் இதெல்லாமே பார்த்திங்கன்னா இதுக்கு மேலும் ஒரு அழகு சேர்க்கிற ஒரு விஷயமாக தான் இருக்குது. அப்படியே அங்கேருந்து நடக்க ஆரம்பித்தேங்க. சரி டைரெக்டாக உன்னி போய் நேத்தன் ஃபிலிப்ஸ் கோரையும் பார்ப்போம் அப்படின்ட்டு அப்படியே போகிற வழியில் இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் அண்டு சில லொக்கேஷன்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுக்கிட்டு போனோம். சிஎன் டவரோட வியூவும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். அண்டு அதே மாதிரி சில பில்டிங்ஸ் பார்த்திங்கன்னா லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், சன்லைட்டுக்கு ஒவ்வொரு விதமாக அதோட கலர்ஸ் தெரியும். அதுக்கப்புறம் போய் டொரண்டோவோட சைன் லோகோ இருக்கிற நேத்தன் ஃபிலிப்ஸ் ஸ்கொயருக்கு போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஏதோ ஒரு ஃபெஸ்ட் போயிட்டு இருந்துச்சு, நாங்கள் போன போது அதெல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் ஓகே அப்படின்ட்டு அந்த டொரண்டோவோட லோகோ கிட்டே நின்று கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த அழகை ரசிச்சுட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பித்தோம். பசியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிது, ஏன்னா ரொம்ப நேரம் நடந்துட்டு இருந்தோம். மறுபடியும் டண்டா ஸ்கொயருக்கு வந்து அந்த நைட் வியூஸை பார்த்துட்டு அப்படியே ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட்குள்ளே போனோம். Thank you.
ஏகப்பட்ட ஷாப்ஸ் இருந்துச்சுங்க ஃபுட் ஸ்ட்ரீட்குள்ள. அப்படியே போய் கொஞ்சம் அப்படியே சின்ன சின்ன ஸ்நாக்ஸாக வாங்கி அப்படியே சாப்பிட்டு அப்படியே நடந்துட்டு இருந்தோம். அங்கே சாப்பிட்டதெல்லாம் வயிறு ஃபுல்லாகாது அப்படின்ட்டு ஆஸ்மோஸ் போய் ஃபேவரட் டிஷ்ஷான சிக்கன் ஆன் த ராக் சாப்பிட அவரை கூட்டிகிட்டு போனேன். அங்கே போய் பார்த்தீங்கன்னா சிக்கன் ஆன் த ராக்கை வாங்கிட்டு சரி இங்கே உட்காந்து சாப்பிட வேணாம் காலேஜ் பார்க் போயிடலாம் அப்படின்ட்டு காலேஜ் பார்க் போய் அங்கே அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தோம். இங்கே வந்து நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்றேன், எப்போ பார்த்தாலும் அந்த பர்கர் சாப்பிடுவேன். அப்படியே நைட் லைஃப்பை பார்க்க அப்படியே கிளம்புனாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாருக்கும் வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தென் பாய், டேக் கேர், ராணா.